அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் வேக்னர் கூலிப்படையின் முன்னாள் தளபதியும் ரஷ்யாவின் ராம்போ என விளிக்கப்படுவருமான ஆண்ட்ரோமெட்ரோவ் நோர்வேயில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் உட்புச்சரங்கம் நகரமான சோலேட்டர் அண்மையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வகையில் விளவைத்த சமர்த்தளத்தில் வேக்னர் கூலிப்படை முக்கிய பங்கை வழங்கிய நிலையில் இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட அரசியல் மற்றும் இராணுவ முகங்களுக்கு தடைகள் விதிக்கப்படும் என லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவர் எட் டேவிட் உறுதியளித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் மண்டபம் நிறைந்த வகையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தை மரபுரிமை திங்கள் மற்றும் பொங்கல் விழா நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இத்தாலியில் பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த மாஃபியா தலைவர் மெசினா டெரெட்டோ கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலியின் பிரபல நகரங்களில் ஒன்றான பலமோவியாவில் தனியார் மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் மெசினா கைது செய்யப்பட்டுள்ளார். மெசினாவின் கைது இத்தாலியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஊடகங்கள் தெரிவிக்கையில் மெசினா டெரெட்டோ தனியார் மருத்துவமனையொன்றில் புற்றுநோய்க்காக ஹீமோதெரபி சிகிச்சையை போலி பெயரில் பெற்று வந்தார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவின் தேசிய புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 1961 ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதாவது 2021 ஆண்டில் இருந்ததை விட 2022 ஆண்டில் 850,000 எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் மக்களிடம் அதிகரித்துள்ள கல்வி அறிவால் ஒரு குழந்தை என்ற திட்டத்திற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. தாய்லாந்து அருகே நிறுத்தப்பட்டிருந்த எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்மூத்சி 22 என்ற அந்த எண்ணெய் கப்பலில் பழுது நீக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென பலத்த சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டு கப்பலில் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனால் பல அடி உயரத்திற்கு கரும்புகை எழுப்பியது. நெருப்பை கட்டுப்படுத்த கரையிலிருந்து சிறிய படகளிடமிருந்தும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது. இந்த விபத்தில் மியான்மரைச் சேர்ந்த வெல்டிங் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். மாயமான 7 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய அமெரிக்க நாடான எட் சால்வடாரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. ஞாயிற்றுக்கிழமை முதல் அங்கு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 219 நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இதில் உயிர் சேதம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளிவராத நிலையில் நிலச்சரிப்பால் ஏராளமான வீடுகள் நிலை குலைந்தன. ரிக்டர் அளவில் 5.1 பதிவான ஒரு நிலநடுக்கத்தால் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு அலறி அடித்தபடி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளார்கள். உலகளாவிய அபாயங்கள் 2023 அறிக்கையை உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2023 2024 உலக அளவில் அன்றாட செலவுகள் அதிகரிப்பு உச்சநிலையை எட்டும் என்று உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வானில் தோன்றிய மின்னலின் பாதையை லேசர் உதவியுடன் விஞ்ஞானிகள் மாற்றியமைத்து வெற்றி பெற்றுள்ளார்கள். வானில் மின்னலின் பாதையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகளின் புது முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் அப்துல் ரஹ்மான் மக்கி சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்து ஐநாவின் முடிவுக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் அப்துல் ரஹ்மான் மக்கியை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது. இவர் லக்ஷர் இ தெய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் கபில் சயீத்தின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்துல் ரஹ்மான் மக்கியை ஏற்கனவே இந்தியா அமெரிக்காவுடன் தேடப்படும் பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அப்துல் ரஹ்மான் மக்கியை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்ததற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது.